வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மித்ராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆரோக்கியமான ரெசிபி தான், குதிரைவாலி குஷ்கா. இது வந்து ரொம்ப சத்தானதும் கூட. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்மளுடைய வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு விஷயம் மில்லட்ஸ், அதாவது சிறுதானியங்கள். இதில் எல்லாமே சத்தானதும் ஆரோக்கியமானதும் கூட தான். அதில் நம்ம இன்றைக்கி எடுக்க போகிறது குதிரைவாலி. குதிரைவாலியில் சாப்பிட்றதால என்ன பயன்கள், அதில் என்ன சத்துக்கள்லாம் இருக்குது அப்படின்ற ஒரு தொகுப்பு தான் இது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கையளவு புதினா, கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகாய், இது மூணுத்தையும் தண்ணி விடாமல் போட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு கட்டி பதத்துக்கு நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். அப்புறமா எண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன், நெய் 1 டேபிள்ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, காரத்திற்கு ஏற்ப மிளகாய்த்தூள், 1 பிரிஞ்சி இலை, 1 அன்னாச்சி கொம்பு, 1 பட்டை, 3 லவங்கம், 1 ஏலக்காய், 1 ஜாதிக்காய், 1 மராத்தி முக்கு, 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டு, 1 மீடியம் சைஸ் தக்காளி. 250 கிராம் குதிரைவாலியை ஃபஸ்ட்டு நல்லா கழுவிட்டு நம்ம 1 அரை மணி நேரம் இதை ஊற வச்சுக்கலாம். இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். குக்கர் சூடானதும் இதில் நம்ம 2 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம். இதெல்லாம் நல்லா 1-30 செகண்ட் வறுத்ததும் நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறோம். இது வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நம்ம வதக்கிக்கலாம். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இங்கே வந்து சேர்த்துக்கலாம். இது எல்லாமே 1 நிமிஷம் அளவு திரும்ப வதங்கட்டும் நல்லா. இது எல்லாத்துலேயும் இருக்கிற பச்சை வாசனை போனதும் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்து 5 நிமிஷம் போல் நம்ம இதை வதக்கிக்கலாம் நல்லா. நம்மளுடைய உணவு பழக்கத்தில் இது மாதிரி தானியங்கள் சேர்க்கறது ரொம்பவே கம்மியாயிடுச்சு. நம்ம இது மாதிரி சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு தான் அது ஆரோக்கியத்தையும் சக்தியும் கொடுக்கும். வெங்காயம் வந்து 1-5 நிமிஷம் போல் வதங்கினதும் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு, நான் இங்கே வந்து 2 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது வந்து 5-10 நிமிஷம் அளவு இது நல்லா வதங்கட்டும். இது எல்லாம் நல்லா வதங்கினதும் இதில் நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். 1 கிளாஸ் குதிரைவாலி எடுத்தோம் அப்படின்னா 1.5 தண்ணி சேர்க்கணும். நம்ம எந்த அளவு எடுத்தோமோ அதே அளவில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம டேஸ்ட் பார்த்துக்கலாம். இதில் வந்து உப்பு காரம் ஏதாவது பத்தலை அப்படின்னா உப்பு காரம் சேர்த்து இது நம்ம நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுருக்க குதிரைவாலியை இங்கே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை மூடி வச்சிடலாம். இது வந்து 3-4 விசில் வரைக்கும் வரணும். நம்ம வந்து பெரிய குக்கர் வச்சோம் அப்படின்னா அந்த ப்ரெஷர் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கும். நம்ம குதிரைவாலியும் நல்லா வெந்திருக்கும். நம்ம குக்கரில் தான் பண்ணணும் அப்படின்னு இல்லை, நமக்கு எந்த பாத்திரம் வேணுமோ அந்த பாத்திரத்தில் கூட பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே 4 விசில் விட்டேன். ப்ரெஷர் இறங்கினதும் நம்மளுடைய குஷ்கா எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக வாசனைக்காக கடைசியாக இதில் வந்து கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய குஷ்கா வந்து வாசனையாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இது வந்து கொஞ்சம் கூட அடி பிடிக்காமல் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நம்மளுடைய சுவையான குதிரைவாலி குஷ்கா இங்கே ரெடி ஆகிடுச்சு. இது கண்டிப்பாக குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.